ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். ஒரு வீக்கெண்ட் எடுத்த வ்ளாக் தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் இருக்கிற ஃபுட்டோட ரெசிபிஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ட்ரிப்புனாலே கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் வேணும். மொதல் நாள் நைட்டே மஃபின்ஸ், ஹோல் வீட் குக்கீஸ் எல்லாமே பண்ணியிருந்தேன். லஞ்சுக்கு சிக்கன் டிக்கா பிரியாணி செஞ்சிருந்தேன், அதையுமே கொஞ்சமாக எடுத்து ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி வச்சிருந்தேன். மார்னிங் ஒரு 7 o'clockங்கும் போதே வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் அப்படியே கார்லேயே சாப்பிட்டோம். ஹஸ்பண்ட்க்கு நகெட்ஸ், எங்கள் 3 பேருக்கும் பர்கர் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுதான் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஜிஞ்சர் டீயுமே வீட்டிலே போட்டு எடுத்துட்டேன். எங்கள் அம்மா சின்ன வயசாக இருக்கும் போது உங்களுக்கு இந்த பாட்டு தான் பாடி தூங்க வைப்பாங்கன்னு சொல்லி என் பசங்க கிட்டே சொல்லிட்டு அடிக்கடி இந்த சாங்கை பாடிட்டும் கேட்டுட்டும் தான் இருக்காங்க. வீட்டிலேருந்து 1.5 hours டிரைவ் தான். 8:30 போதே ரீச் ஆகிட்டோம். ஒரு ஏர் ஷோக்கு தான் போயிருந்தோம். ஸ்கூல் பஸ்ஸை தான் ஷட்டிலாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. பசங்க ரொம்பவே ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் இருந்தாங்க. என் பையனுக்கு தான் இந்த மாதிரி ஏர்கிராஃப்ட்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். நல்லா பிக்சர்லாம் எடுத்துட்டு ஃபுல்லாக நின்று பார்த்துட்டு இருந்தோம். லெவன் தேர்ட்டிங்கும் போதே அந்த ஏர் ஷோ நடக்கிற இடத்துக்கு போயிட்டோம். ஃபர்ஸ்ட்டு எடுத்துகிட்டு போன ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்க. ரொம்ப வெயிலாகவும் இருந்ததுனால டயர்ட் ஆயிட்டாங்க. கொஞ்ச நேரம் படுத்துட்டு ஏர் ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி லஞ்சும் சாப்பிட்டாச்சு. Would like to dedicate today's heart to all the 5 by wing airfoils. ஏர் ஷோ ஈவினிங் 7 o'clock வரைக்குமே நடந்துச்சு. 8:30 ஃபயர் ஒர்க்ஸ்மே இருந்தது. வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்ததுனால கிளம்பியாச்சு. சண்டே ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சர்ப்ரைஸாக பேபி ஷவர் தான் பிளான் பண்ணியிருந்தோம். லஞ்ச் மெனியூ தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஃபுல்லாகவே வெஜ்ஜாக தான் டிசைட் பண்ணியிருந்தோம். நான் பொட்டேட்டோ ஃப்ரை, சாம்பார் சாதம், தேங்காய் பூ சாதமும் பண்ணியிருந்தேன். என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டுக்கு மட்டும் தெரியும். ஃப்ரெண்டுக்கு வலையெல்லாம் போட்டு விட்டுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். லஞ்சுக்கு சாம்பார் சாதம், லெமன் ரைஸ், வெஜிடபிள் பிரியாணி, புளியோதரை, தேங்காய் பூ சாதம், தயிர் சாதம். சைட் டிஷ்ஷுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை, காலிஃப்ளவர் ஃப்ரை, காலிஃப்ளவரும் கேப்சிகமும் போட்டு ஒரு சப்ஜி. டெசர்ட்டுக்கு பாயாசமும் சட்டி பத்திரின்னு ஒரு கேரளா டிஷ்ஷுமே இருந்துச்சு. ஃப்ரெண்டுக்கு இந்த சர்ப்ரைஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஃபேமிலியை விட்டு தூரமாக இருக்கும் போது, அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது, இந்த மாதிரி சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் ரொம்பவே ஹாப்பினஸ் கொடுக்கும். அவங்க ஹாப்பியாக இருந்ததுலாமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபுட் எல்லாமே ரொம்பவே சூப்பரா வந்திருந்துச்சு. சாப்பிட்டு பேசிட்டு இருந்துட்டு வீட்டுக்கு வரதுக்கு நைட் ஆயிடுச்சு. தேங்க்யூ.